என்ன பார்க்க இந்த கீபோர்டில் ஃபைவ் டிப்ஸ் அதை பார்க்க போறோம் வாங்க வீடியோ உள்ள போகலாம் லே அவுட் உள்ள போனோன்னா இப்போ நார்மலில் இருக்கு நார்மல்ல இருந்தால் இது ஃபுல் சைஸ் கீபோர்டு அப்படி தெரியும் இப்போ இது உள்ள போனோன்னா இப்படி சைஸ் இந்த சைடு வந்துடும் கீபோர்டு இதுவே நம்ம திருப்பி இந்த மாதிரி நம்ம குட்டியாக கூட வச்சு பண்ணலாம் சில பேருக்கு பெருசாக இருக்கிறது பிடிக்காது அதனால நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம் இது திருப்பி சரி பண்ணணும் அப்படின்னா திருப்பி லே அவுட் உள்ள போய் திருப்பி நார்மல் அப்படி கொடுத்துட்டா வந்துடும் மாதிரி அங்கே ஃபோர் இது ஃபோர் டிப்ஸ் இருக்குது அதை நம்ம நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ செகண்ட் டிப் பார்க்க போகிறோம் செகண்ட் டிப் என்னன்னா நம்ம அந்த குளோபல் மாதிரி இருக்க அது உள்ளே போய்க்கிறோம் போனதுக்கப்புறம் அங்கே லாங்குவேஜ் கேட்கும் லாங்குவேஜ் வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அங்கே இங்கிலீஷ் நான் கொடுத்து வச்சுருக்கேன் அதனால் இங்கிலீஷில் இருக்குது இப்போ இங்கே நிறையா லாங்குவேஜ் வரும் இதில் நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜில் வச்சு நம்ம மெசேஜ் பண்ணிக்கலாம் இப்போ தேர்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம் தேர்ட் டிப்ஸ் என்னென்னா இப்போ இங்கே ஐ மாதிரி ஒரு செம்பிள் இருக்குது அது உள்ளே வந்துட்டோம் இப்போ இங்கே கிளிப் போர்ட் அப்படின்னு இருக்கு அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம காப்பி பண்ண எல்லாமே இங்கே இருக்கும் அதை வந்து நம்ம எங்கேயாச்சும் பேஸ் பண்ணணும் ஏதாச்சும் ஒரு ஆப் உள்ளே போகிறோம் அங்கே பேஸ் பண்ணோம்னா அப்படியே பண்ணிக்கலாம் இது வந்து தேர்டு இப்போ நம்ம ஃபோர்த்து டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஃபோர்த் என்னன்னா திருப்பி நம்ம லே இதில் வரோம் இதில் வந்து ட்ரெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு வரோம் இப்போ உங்களுக்கு கீபோர்ட் மாற்றணும் இந்த கலர் டிக்கலை வேறு கலர் வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் அப்புறம் அங்கே ஃபான் புக் புக் டேஸ்ட் கேம் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் அங்கே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிக்கர் இந்த ஸ்டிக்கர் கூட நம்ம அங்கே வச்சுக்கலாம் இப்போ தீமுக்கு வந்தோன்னா இந்த மாதிரி கீபோர்டு நிறையா இருக்கும் இது டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ஃபிஃப்த்து டிப் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து என்னென்னா இப் இப்போ இது உள்ளே போகிறோம் இப்போ எங்கள் வாய்ஸ் டோன் இருக்குது அதை கிளிக் பண்ணால் ஹாய் அப்படின்னு நம்மளே வாய்ஸ் இது பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சிலதுக்கு வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ண தெரியாமல் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந் அதுதான் அந்த லெட்டர் அது வருமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வாய்ஸில் பேசி அவங்களுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்